वेलकम टू आवर चैनल मैथ जर्नी இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல 12th பிசினஸ் மேக்ஸ் சாப்டர் 1 எக்சர்சைஸ் 1.1 ல தேர்ட் சம் பார்க்க போறோம் தேர்ட் சம்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படினா சால்வ் தி ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் பை ரேங்க் மெத்தட் ரேங்க் மெத்தட்ல நம்ம என்ன செய்யணுமா x y z ஓட மதிப்பு கண்டுபிடிக்க போறோம் இப்போ கொடுத்திருக்க क्वेश्चनல இருந்து நாம என்ன பண்ணப் போறோம் அப்படினா a b கண்டுபிடிக்க போறோம் a aங்கிறது x y z பக்கத்துல உள்ள கோஎஃபிஷியன்ட்ஸ் இந்த இடத்துல நம்பரே இல்ல அப்ப இந்த இடத்துல என்ன இருக்கும் 1 இருக்கு இங்கேயும் 1 இங்கேயும் 1 அதத்தான் a equal னு எடுத்துக்கேன் 1 1 1 அதே மாதிரி இந்த இடத்துலயே நம்ம கோஎஃபிஷியன்ட் பாக்கும்போது என்னலாம் இருக்கும் 2 இருக்கும் 5 இருக்கும் 7 இருக்கும் அத எழுதிருக்கேன் அடுத்து மூணாவது ஈக்குவேஷன்ல பாக்கும்போது 2 minus 1 minus 1 இத a னு எடுத்துக்கேன் b ங்கிறது equal க்கு அப்புறம் உள்ள நம்பர் என்னலாம் இருக்கு 9 இருக்கு 52 இருக்கு 0 இருக்கு அதத்தான் எழுதிருக்கேன் 9 52 0 இப்போ அடுத்து என்ன செய்யணும் அப்படினா ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் பார்க்கணும் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்னா a யும் b யும் சேர்த்து எழுத போறேன் a யும் b யும் சேர்த்து எழுதினா a ல உள்ள நம்பர்ல இத எழுதிருக்கேன் b ல உள்ளது இந்த எழுதிருக்கேன் அடுத்து இதுல எத்தனை ரோ இருக்கு 1 2 3 அத தான் எழுதிருக்கேன் முதல் ரோ இரண்டாவது ரோ மூணாவது ரோ இப்போ அடுத்து என்ன செய்யணும் அப்படினா ரேங்க் மெத்தட்ல யூஸ் பண்ண சொல்லிருக்காங்க இந்த மூணையும் ஜீரோவா மாத்துறோம் இந்த மூணையும் என்ன செய்யணும் ஜீரோவா மாத்த போறோம் ஃபர்ஸ்ட் இந்த இத நான் இந்த ரெண்டையும் ஃபர்ஸ்ட் ஜீரோவா மாத்துவேன் இத ஜீரோவா மாத்துறேன்னா 6 ஒன்னு தான் எடுப்பேன் இதையும் இதையும் பாத்து r1 எடுத்துடுவேன் அதே மாதிரி இது 0 ஆகுறதுக்கு r3 யும் r1 எடுப்பேன் ஃபர்ஸ்ட் என்ன செய்யலாம் r2 இன் பிளேஸ் போடுறேன் r2 இன் பிளேஸ் எப்படி 0 ஆ மாத்த போறோம் இங்க 2 இருக்கு இங்க 2 வேணும் 2 என்ன நினைச்சோம் 2 ஆல் மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும் 2 கிடைக்கும் அடுத்து ரெண்டுமே பிளஸ்ல தான் இருக்கு அப்ப நான் ரெண்டே ஆட் பண்ணும்போது 4 தான் கிடைக்கும் எனக்கு வந்து 0 வரணும் இந்த இடத்துல 0 வரணும் அப்ப என்ன செய்யலாம் மைனஸ் சேர்க்கலாம் r2 minus 2r1 அதாவது r1-ஐ 2-ஆல மல்டிப்ளை பண்ணப் போறேன் இத ஃபுல்லா எடுத்து போறேன் 2-ஆல மல்டிப்ளை பண்ணப் போறேன் அதுக்கு அப்புறம் இதுல இருந்து இத செப்பரேட் பண்ணப் போறேன் அடுத்து r3 எடுக்கறேன் r3-லயே அதே மாதிரி இங்க 2 தான் இருக்கு அப்ப மேல ஃபுல்லா நான் எடுத்து வச்சிருப்பேன் 2-ஆல மல்டிப்ளை பண்ணுங்க r3 minus 2r1 இப்ப அந்த ரெண்டையும் 0-ஆ மாத்தப் போறோம் முதல்ல மாறாது அப்படியே வச்சிரறேன் 9 இங்க 2 இருக்கு இத 2 ஆல் மல்டிப்ளை பண்ணிரேன் 1 2 2 இருக்கும் அப்ப 2 minus 2 என்ன இது மைனஸ் தான் பட்டுக்கும் அப்ப 2 minus 2 ஆன்சர் என்ன இருக்கும் 0 மாதிரி 5 இருக்கு 2 ஆல் மல்டிப்ளை பண்ணிரேன் 1 2 2 இருக்கும் அப்ப 5 minus 2 ஆன்சர் 3 னு கிடைக்கும் அடுத்து இல்ல 7 இருக்கு 2 ஆல் மல்டிப்ளை பண்ணிரேன் 7 minus 2 ஆன்சர் என்ன 5 அடுத்து இல்ல 52 இருக்கு அடுத்து மேல 2 ஆல் மல்டிப்ளை பண்ணிரேன் அப்ப 9 2 சார் என்ன கிடைக்கும் 18 அப்ப செப்பரேட் தான் பண்ணனும் மைனஸ் கேப்போம் அப்ப செப்பரேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சிருக்கும் 34 கிடைச்சிருக்கும் 12 8 போச்சு 4 கிடைச்சிருக்கும் 4 ல 1 போகும்போது ஆன்சர் என்ன இருக்கும் 34 ஆன்சர் என்னது 34 அடுத்துல நம்ம பார்க்க போறோம் இந்த இடத்து 0 மாத்த போறோம் அதே மாதிரி நான் என்ன சொல்லிருக்கேன் r3 2r 2 ஆல் மல்டிப்ளை பண்ணனும் அப்ப நான் இதுல 2 ஆல் மல்டிப்ளை பண்ணப் போறேன் 1 2 2 கிடைக்கும் அப்ப 2 2 ஆன்சர் 0 அடுத்து -1 இருக்கு இதுல 2 ஆல் மல்டிப்ளை பண்ணுவேன் அப்ப 2 னு கிடைக்கும் இதுல ஒரு மைனஸ் வரும் அப்ப -1 -2 ஆன்சர் -3 அடுத்துல -1 இருக்கு இத 2 ஆல் மல்டிப்ளை பண்ணிருப்போம் +2 னு இருக்கும் ஒரு மைனஸ் வரணும் அப்ப -2 னு கிடைக்கும் ஆன்சர் என்ன -3 அடுத்துல இங்க 0 இருக்கு இத 2 ஆல் மல்டிப்ளை பண்ணிருப்பேன் அப்ப 9 2 சார் 18 கிடைச்சிருக்கும் 0 இதுல ஒரு மைனஸ் வரும்போது -18 அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ரெண்டையும் நான் 0 ஆகிட்டேன் இந்த டைமும் 0 ஆகும் இந்த டைம் 0 ஆகுறதுக்கு நான் r2 ஐயும் r3 தான் பார்ப்பேன் r2 ஐயும் r3 ஐயும் r3 இல்ல தான் நான் மாத்த போறேன் r3 இன் பிளேஸ் போட்டுட்டேன் r3 இந்த ரெண்டுமே பார்க்கணும் சேம் நம்பர் தான் இருக்கு அப்ப எனக்கு வந்து என்ன செஞ்சிரலாம் ஆட் பண்ணனும் சப்ட்ராக்ட் பண்ணனும் பார்க்க போறேன் ரெண்டுமே சைன் வேற இதுல பிளஸ் இருக்கு இங்க மைனஸ் இருக்கு அப்ப நான் என்ன செஞ்சிரலாம் ஆட் பண்ணாலே அது என்னவா மாறிடும் 0வா மாறிடும் முதல்ல மாறாது ரெண்டாவது ரோ மாறாது 34 மூணாவது ரோல பார்க்க போறோம் 0 -3 +3 ஆன்சர் 0 -3 +5 னு சொல்லிருக்காங்க அப்ப செப்பரேட் பண்ணும்போது +2 கிடைச்சிருக்கும் இங்க 34 இருக்கு -18 செப்பரேட் பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் 16 கிடைச்சிருக்கும் இப்ப நான் என்ன செஞ்சிட்டேன் இந்த ட்ரையாங்கிள்ல நான் 0 மாத்திட்டேன் இந்த ட்ரையாங்கிள்ல நினைச்சிட்டேன் 0 மாத்திட்டேன் எப்படி இருந்துச்சு அப்படினா நான் என்ன சொல்லிரலாம் 0 ஆகாத ரோஸ் பாக்க போறேன் எதெல்லாம் 0 ஆகலையோ அதான் நான் எழுத போறேன் ஃபர்ஸ்ட் இது வந்து நான் a தான் எடுத்துக்கேன் இந்த क्वेश्चनல என்ன செஞ்சிருக்கேன் a தான் எடுத்துக்கேன் அப்ப ரேங்க் ஆஃப் a கண்டுபிடிக்க போறேன் ரேங்க் ஆஃப் a கண்டுபிடிக்கணும் இப்போ இத மட்டும் தான் பாக்க போறேன் முதல்ல பாக்குறேன் எல்லாமே 0 ஆகுது
ரெண்டாவது பார்க்கறேன் எல்லாமே ஜீரோ ஆகுது மூணாவது ரோ பார்க்கறேன் எல்லாமே ஜீரோ ஆகுது அப்ப நான் இதல என்ன சொல்லிரலாம் rank of a equal to மூணு ரோவுமே ஜீரோ ஆகல அதனால 3 போட்டுருக்கேன் அடுத்து ரெண்டாவது ஃபுல்லாவே பார்க்க போறேன் rank of a, b பார்க்க போறேன் என்ன பார்க்க போறேன் rank of a, b equal to முதல் ரோ பார்க்கறேன் ஃபுல்லாவே ஜீரோ ஆகல அடுத்த ரோ பார்க்கறேன் ஃபுல்லாவே ஜீரோ ஆகல அடுத்த ரோ பார்க்கறேன் ஃபுல்லாவே ஜீரோ ஆகல அப்ப நான் என்ன செஞ்சிரலாம் மூணு ரோ இருக்கு ஆன்சர் மூணு சொல்லிரலாம் இப்போ rank of a equal to rank of a, b equal to 3 சொல்லலாம் இப்போ சேமா இருந்துச்சு அது வந்து என்னவா இருக்கும் யூனிக் சொல்யூஷன் சேமா இருந்தா எப்படி இருக்கும் யூனிக் சொல்யூஷன் அதாவது நம்ம கொடுத்திருக்கிறத வச்சு அதோட கம்மியா இருந்துச்சு நான் வேற எதுவும் சொல்லுவேன் இதுல எழுதி எல்லாமே சேமா இருக்கு நான் சொல்லிரலாம் யூனிக் சொல்யூஷன் அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் x y z ஓட மதிப்பு கண்டுபிடிக்க போறோம் இப்போ லாஸ்ட் ரோ எடுத்துக்க போறோம் இது ஃபுல்லாவே x டம் இது ஃபுல்லாவே y டம் இது ஃபுல்லா z டம் x y 0 வா இருக்கு z மட்டும் தான் இருக்கு அப்ப நான் என்ன போட்டுருவே இதல 2z equal to 16 இப்போ z equal to என்ன கிடைக்கும் 16 by 2 கேன்சல் பண்ணும்போது ஆன்சர் என்ன கிடைக்கும் 8 இப்போ z ஓட மதிப்பு நாம என்ன கண்டுபிடிச்சோம் 8 கண்டுபிடிச்சோம் அடுத்து y ஓட மதிப்பு கண்டுபிடிக்க போறோம் x டம் 0 வா இருக்கு y டம் இருக்கு y ல என்ன இருக்கு 3y plus 5z equal to 34 இப்போ 3y அப்படியே வச்சுக்கிடுவேன் z ஓட மதிப்பு தெரியும் 5x என்ன கிடைக்கும் 14 கிடைச்சிருக்கும் equal to 34 40 answer கொண்டு போறேன் இப்போ 34 plus 40 answer பண்ணும்போது minus 40 இருக்கும் இப்போ 34 ல இருந்து minus 40 சப்ரேட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கும் minus 6 கிடைச்சிருக்கும் ஏன்னா இதான் பெரிய நம்பர் அங்க போகும்போது minus இருக்கும் ஆன்சர் வந்து minus 6 y கொண்டு என்ன பண்ணலாம் minus 6 by 3 போடுவோம் கேன்சல் பண்ணும்போது ஆன்சர் என்ன கிடைச்சிரும் minus 2 கிடைச்சிரும் அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் x ஓட மதிப்பு கண்டுபிடிக்கணும் என்ன கண்டுபிடிக்கணும் x ஓட மதிப்பு இப்போ நான் இதை அப்ளை பண்றேன் x plus y plus z equal to 9 அதான் இதுல கொடுத்திருக்காங்க முதல்ல ரோல வந்திருக்கேன் x ல 1 y ல 1 z ல 1 அப்ப என்ன போடுவேன் x y ஓட மதிப்பு minus 2 z ஓட மதிப்பு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் plus 8 கண்டுபிடிச்சிருக்கோம் equal to 9 அதை நான் இதுல எழுதுறேன் 8ல minus 2 போகும்போது plus 6 னு கிடைச்சிருக்கும் x plus 6 equal to 9 plus 6 ஆன்சர் போகும்போது minus 6 ஆ மாறும் இப்போ 9 minus 6 ஆன்சர் பண்ண போட்டலாம் 3 இப்போ x ஓட மதிப்பு என்னது 3 y ஓட மதிப்பு minus 2 z ஓட மதிப்பு என்னது 8 நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருச்சு